ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். மேட்டுப்பாயம் டு கோயம்புத்தூர் ஆன் ரோட்ல இருந்து 100 feet வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்ரீ ஸ்கந்தா கார்டன் கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸில் நம்ம வி பில்டர்ஸ் 3 cent லேண்ட் ஏரியாவில் 1750 square feet பில்டிங் ஏரியாவில் அழகான இன்டீரியர்ஸோட ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வில்லாவை அமைச்சிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வச்சு காரைக்குடி ஸ்டைலில் ரூஃப் அமைச்சு அழகான திண்ணை, எலிஃபென்ட் ஸ்டாச்சூஸ், ஹரிக்கேன் லைட்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் கொடுத்து காட்டேஜ் ஃபீல்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரை 550 square feet கட்டி அசத்திருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வால்ஸை ஃபுல்லாக மாடர்ன் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு ராயல் பிளே கோல்டன் பெயிண்ட்டுன்னு கிராண்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டில் பெரிய திண்ணை அமைச்சு அதுக்கு யூரோப்பியன் டிசைன் டைல்ஸ் போட்டு காட்டேஜ் ஃபீல் கொடுக்குற மாதிரி சிட்டிங் ஏரியாவை அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த 3BHK ஹவுஸை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்ன சைஸில் கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தென்மேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 cent. சைட்டு வந்து 43 feet அகலமாகவும் 30 feet நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1750 square feet கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் எலிவேஷன் டிசைன் ஒர்க் செஞ்சு அதில் ஐவரி கலர் அண்டு க்ரீம் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கோட நிறைய லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. ஏசர்க்க டிசைன் மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் பொருத்தி மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் 11x16.5. தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ட்ரை பண்ணி வால்ஸுக்கு பூரா ஐவரி கலரில் ஸ்பெஷல் பட்டியில் பிரிக் வால் பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் நல்லா ஹெவியாக ரெடி பண்ணி நிலவுக்கு உட் பேனலிங் ஒர்க்ஸோட நார்த் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கதவு திறந்து உள்ளே வந்ததும் லிவிங் ஹால் சைஸ் 16x16. தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெட் ஃபெட்டேஜ் ஸ்லேப் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர்னு டூயல் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. டெக்கரேஷன் பர்பஸ்க்காக டிவி யூனிட்டில் ஒயிட் கலர் சார்கோல் சீட்ஸும் ஸ்பாட்லைட்ஸ் அண்டு ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்குறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கார்னரில் எல் ஷேப்பில் பெரிய லெதர் சோஃபா கொடுத்து ஃப்ரண்டில் டீ பையும் போட்டிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால்ஸ் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அதில் சிஎன்சிக்க டிசைன் பேனல்ஸ் வித் பேக்ரவுண்ட் அக்ரலிக் சீட் அண்டு லைட்டோட கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்டு ஸ்ட்ரிப் லைட்ஸும் சென்டரில் ஒரு பெரிய சென்ட்லியர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸில் இருந்து பெட்ரூமோட என்ட்ரன்ஸை செப்பரேட் பண்ணுற விதமாக அழகான உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. இது ஓப்பன் டைப் உட்டன் பூஜா கேபினெட், நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக உட்டன் பேனலிங் ஒர்க்ஸில் டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் வச்சு செஞ்சுருக்கிறது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. இது டைனிங் ஸ்பேஸ் சைஸ் 8x10.
கார்னரில் டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. ஜன்னலோட சேஃப்டி கிரில்ஸில் கூட சிஎன்சிக்க டிசைன் பேனல்ஸ் பொருத்திருக்கிறது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. கார்னரில் வாஷ் பேசின் வித் மிரர் அண்ட் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன், சைஸ் 8x8. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினட் அமைச்சிருக்காங்க. ஈஸ்ட் அண்டு சவுத் சைட் வாலுக்கு பூரா டைல்ஸ் லே பண்ணி அதில் ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கூட ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறது, நல்லா இருக்கு. அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10x16. சென்டரில் உட்டன் காட் வித் சைட் டேபிள்ஸோட கொடுத்து அதுக்கு ஹெட் போர்டை குஷன்ஸ் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பக்கத்தில் ஆர்டிஸ்டிக் டிசைனில் வால் கிளாக்கும் மாட்டியிருக்காங்க. ஹெட்செட்டில் வால்மோம் உட்டன் டிவி யூனிட். கார்னரில் ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் மேலே ஸ்பேஸ் விட்டு அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இது அட்டாச் டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பெட்ரூமோட பிளாக் அண்ட் ஒயிட் தீமை மேட்ச் பண்ணுற விதமாக பாத்ரூமோட டைல்ஸை கூட பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்போலியே ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10x10. இந்த பெட்ரூமுக்கு கிரே அண்டு ஒயிட் கலர் தீமை சூஸ் பண்ணி சென்டரில் உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், ரெண்டு பக்கமும் வார்ட்ரோப்ஸ், மேலே ஃபால் சீலிங், கீழே டைல்ஸை கூட கிரே கலர்லேயே சூஸ் பண்ணி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. டச்சட் டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x7.5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், சவர், மேனோரேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. படிக்கடிக்கையில் அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூம்ஸ்க்கு டோர் ஃபிட் பண்ணிடுவாங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான அவுட்டர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு டைல்ஸும் சைடு ஹேண்ட் ரயிலில் மெட்டலையும் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. மழை வந்தால் இந்த ஸ்பேஸ் நினையாமல் இருக்கிறதுக்காக மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சைடு வால்ஸுக்கு பூரா மாடர்னாக டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு
ராயல் பிளே கோல்ட் பெயிண்டில் கிராண்டாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வால்ஸில் ஸ்பேஸ் விட்டு அங்கே கிளாஸ் பிளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இன்பிட்வீனில் வி ஷேப்டு லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கிறது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மெட்டல் டோர் ஓபன் பண்ணா ஓபன் டெரஸ், கிராண்ட் எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட்ல பீம்ஸ் அண்ட் பில்லர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பெரஃபெக்ட் வால்ல டெரகோட்டா கிளே ஜாலிஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் சிட் அவுட்டோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரூஃபை வந்து காரைக்குடி ஸ்டைலில் ஓடுகளை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஃப்ரண்ட்ல பெரிய சிட் அவுட், ஃப்ளோருக்கு டைல்ஸும் சைடு வாலுக்கு பூரா டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட்ல ஸ்பெஷல் என்னன்னா, ரைட் சைடில் பெரிய திண்ணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு யூரோப்பியன் டிசைன் டைல்ஸ் போட்டு சைடு வால்ஸில் நிறைய கிளாஸ் பிளாக்ஸும் இன்பிட்வீனில் ஹரிகேன் லைட்ஸும் கொடுத்து இந்த ஸ்பேஸை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை மேலும் அழகுபடுத்துகிற விதமாக நிறைய இடங்களில் ட்ரெடிஷ்னல் டிசைனில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சுருக்கிறது, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் மெயின் டோரை நல்ல டீ குட்டில் ஹெவியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. தரைக்கு உட் டிசைன் டைல்ஸும் சைடு வாலுக்கு பூராமே டெக்ஸ்சர் ஒர்க்கும், மேலே சீலிங்கில் ஓடுகளை வச்சு ட்ரெடிஷ்னல் டிசைனில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த பெட்ரூமை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. சென்டரில் 4-poster டைப்பில் உட்டன் காட் வித் ஹெட்போர்ட் டிசைனோடு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோர் ரூம், சைஸ் 4.5x10. வாட்டர் டேங்கை ஃபுல்லாக கவர் பண்ணி கீழ் இருக்கிற ஸ்பேஸை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கி அங்கே உட்டன் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஒரு காட்டேஜ் ஃபீல் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாகவும் புதுமையாகவும் கட்டியிருக்காங்க. சைட்லேயும் ஃபுல்லாக கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு கீழே ஃபுல்லாக தின்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் என்ஹெச் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து ஃபுல் இன்டீரியர்ஸோட இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 69 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ், வி பில்டர்ஸோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.